நோவே நாட்டுக்கு அருகில் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்திருக்கின்றது ஃபாரோ தீவுகள். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த தீவுகளில் வேட்டையாடுவதற்கு எந்த தடையும் இல்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தீவுகளில் வசிக்கும் உள்ளூர் சமூகத்தினர் கடல்வாழ் விலங்கினங்களை, குறிப்பாக திமிங்கலம் மற்றும் டால்ஃபின்களை வேட்டையாடுகின்றனர். கிரைண்ட் என்று அழைக்கப்படும் இந்த வேட்டையில் திமிங்கலங்களும் டால்ஃபின்களும் கொடூரமாக கொல்லப்படுகின்றன. உலக மட்டத்தில் இப்பொழுது இதற்கான எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள கடல் நீர் செந்நிறமாக காட்சியளிக்கும் காட்சி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வலம் வருகின்றது. இதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த கொடூரமான வேட்டை தொடர்கின்றது. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொடூரமான வேட்டையை நடத்தி முடித்திருக்கின்றனர் ஃபாரோ தீவின் வேட்டைக்காரர்கள். இந்த வேட்டையின் போது ஒரே நாளில் 1400 மேற்பட்ட டால்ஃபின்கள் கொல்லப்பட்டன. இதுவே அதிகபட்ச எண்ணிக்கையிலாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆழமற்ற பகுதியில் டால்ஃபின்களை கொண்டு வந்து கத்திகளால் வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அந்த பகுதி நீர் முழுவதிலும் இரத்தம் கலந்து அது செந்நிறமாக காட்சியளித்தது. இது தொடர்பான புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. இந்த அளவுக்கு ஏராளமான டால்ஃபின்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதை சர்வதேச பாதுகாப்பு குழுக்கள் கண்டித்திருக்கின்றன. உலகம் முழுவதிலும் உள்ள விலங்குகள் ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இது மிகவும் கொடுமையானது என்றும் இந்த வேட்டை தேவையற்றது என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். திமிங்கலங்களை வேட்டையாடுவது என்பது இயற்கையிலிருந்து உணவு சேகரிப்பதற்கான நிலையான வழி மற்றும் தங்களின் கலாச்சார அடையாளத்தின் ஒரு முக்கிய பகுதி என்று இதற்கான ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.